நாவுக்கரசரை பற்றி சொல்லும்போது வளர் திருத்தொண்டும்பர், வளர் திருத்தொண்டுங்கிறது வினைகை தொகை, என்னென்னா ஊறுகாய் மாதிரி, ஊரிய காய், ஊருங்காய், ஊறுகின்ற காய் எல்லா காலமும் நடக்கும்னு. அப்படி வளர் திருத்தொண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி நான் வந்து இந்த கலைஞர் நூலகத்தை என்ன பார்க்குறேன்னா வளர் திருத்தொண்டாக தான் பார்க்குறேன். என்னென்னா கலைஞர் அவர்கள் அண்ணா பேரால் நூலகம் கட்டினார், அடுத்து அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் பெயரால் நூலகம் கட்டினார், அதுக்கடுத்து அவருடைய மகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த விடாமல் அந்த வளர் திருத்தொண்டை நடமாடும் நூலமாக நீட்டிப்பது இருக்குல்ல, அப்போ இந்த திருத்தொண்டு வந்து வளர் திருத்தொண்டு. ஏய் முடிஞ்சு நினைச்சிக்கலாம், முடியாது. இதில் ரொம்ப முக்கியம், படிப்பை பற்றி கொண்டாடுவதும் படிப்பது முக்கியம்னு சொல்கிற ஒரு இயக்கம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு இயக்கம் எது அப்படின்னா வந்து அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்த திராவிடமுன்னு இருக்கிறது தான். நான் இன்னைக்கு வந்து நடமாடும் நூலகம் நினச்சி வந்தேன், வந்ததுக்கப்புறம் தான் அலுவலகத்துக்குள்ளே வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்து பார்த்தா அலுவலகத்துக்குள்ளே ஒரு நூலகம் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக நூலகம், எழுத்தாளர்கள், எழுத்து இவற்றை கொண்டாடுவது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு சமூகம் அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்கான வழி. நான்லாம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கலைஞர் நினைவாக கடலுக்குள் கட்டப்படும் அந்த பேனா நினைவுச்சின்னு இருக்குல்ல, அந்த நினைவுச்சின்னத்தை சுற்றி கலைஞருடைய புத்தகத்தை பூரா வச்சு அங்கேயும் ஒரு நூலகத்தை கட்டிடணும். நினச்சி பாருங்க, கடலுக்கு நடுவில் உட்கார்ந்து புத்தகம் பிடிச்சி காத்தால் இருக்க முடியும், எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்போ இவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த இடங்களிலெல்லாம் தொடர்ச்சியாக புத்தகம் படிப்பது இவனுக்கு ஏன் அச்சம் வருது அப்படின்னா படித்தா அறிவு வந்துடும், அறிவு வந்தால் என்ன ஆகுங்கிற பதட்டத்தில் தான் அவன் பூரா வந்து நூலகம் திறக்க மாட்டேங்கிறான். நம்ம பூரா ஏன் நூலகம் திறக்கிறோன்னா படித்து அறிவு வர்றதா முக்கியம். அதுக்கு தான் தலைமுறை காத்திருந்துச்சு. அதை தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்து வருகிற எல்லோருமே அதை செய்வது என்பது பாராட்டுக்குரியது. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன் தொகுதியில் திறந்து வைத்ததை பற்றி பால யுவபாரதி அவர்கள் சொன்னார்கள். அது இந்த தொகுதியோடு இருந்து விடாமல் தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிக்கும் இதை நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், வேண்டுகோள் எல்லாம். அனைவரும் செய்வார்கள் நம்புவோம். அறிவு சமூகமாக நாம் மாறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.